இதுல இருந்து ஒரு ஆறு டைப் பேசணுங்கிறாங்க. ஆறு டைப்பா? என்னென்ன ப்ரோ வந்து சொல்லுங்க கொஞ்சம். ரோமர், ஷார்டின், டைமர், நாட்டி, முஸ்கி, பல்ட்டி. என்னோட அருமை என்ன, என்ன நேசிக்கிறவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்க முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ இருக்க அப்புறம் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா வீடியோ இருக்கும், பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தோன்னா புறா, அதாவது புறா வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஸுக்கு ஒரு புறாவும் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டியான புறா வந்து பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தோன்னா நம்ம பெரிய ஆளுங்க தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் வந்து பார்க்க தான் ஆள் வந்து சிறுசாக இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற விஷயம் இருக்க பார்த்தியா வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து வந்து பாருங்கள், பல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா இந்த புறா வந்து பிடிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி புறா அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உன் பேர் என்னப்பா? என் பேர் ஹுசைன். ஹுசைன், ஓகே. இது நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க? என்ன புறாலாம் நிறைய வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அதை வச்சு? புறா வச்சு வளர்க்குறேங்கண்ணா. வளர்க்குறீங்களா? வேறு என்ன பண்ணுறீங்க? ரேஸ் ஏதாவது அது மாதிரி ரேஸ் விட்டுருக்குறேங்கண்ணா. ரேஸ் விட்டுறீங்களா? ஓகே. என்ன மாதிரி புறாலாம் உங்ககிட்ட இருக்குது, என்ன மாதிரி டைப்பில் இருக்குது? எல்லாம் புறாவும் கதினோம். என்ன புரியல? டைமர். என்னங்க டைம் பீஸில் பார்க்குற மாதிரியே சொல்கிறீங்க, டைமர்னு? டைமர்னா அப்படி ஒரு ரகமா? எப்படி இருக்கும் அது? கண்ணு பாருங்கண்ணா. ஓகே. கண்ணு பார்த்து கண்டுபிடிச்சிங்களா? ஓகே. இந்த கண்ணு பார்த்துக்கோங்கண்ணா. இது டபுள் கண்ணு. டபுள் கண்ணா? ஆமாண்ணா. இந்த இது ஒரு கலர் ஆகுதா? ஆமாம். இது ஒரு டபுள் கலர்ண்ணா. இது ஒரு கலர் இருக்குதாண்ணா? ஆமாம் ஆமாம். இது ராசிபுரண்ணா. இது வந்து மூணு மணி நேரம் பறக்குதுண்ணா. இதோட இது மேல்ண்ணா. என்னது மூணு மணி நேரம் பறக்குதா இந்த புறா? புறா வந்து மினிமம் வந்து வேற ரகம்லாம் எந்த பறக்கும், எவ்வளோ டைமிங்கில் பறக்கும்? இது மட்டும் தானே ரேஸ் புறானா? நம்ம ஏதோ இது இது கூட ஃபீமேல் காமிங்க பாருங்கண்ணா உங்களுக்கு. ஓகே. இது மேலா? ஆமாண்ணா மேல் தான். மேல. ஓகே. ஃபீமேல? செம்மையா இருக்கு. கலரே வந்து பாக்குறது சூப்பரா இருக்கு. இதெல்லாம் விக்கிறதுனாலே எல்லாமே சேல் தான். எல்லாமே சேல் தான். இது பர்பஸ் என்ன? இது டைமர் ப்ரோ சொல்றல. இது என்ன, எதுக்காக யூஸ் பண்றது? எதுக்காக யூஸ் பண்ண? இப்போ ஒரு 10 பேர் இப்போ நீங்க எப்படி வந்து கேக்குறீங்க? ஆமா. அந்த மாதிரி இப்போ நான் பறக்கட்டுனா ஒரு 3 மணி நேரம் ஆச்சு பறக்கணும். அப்படிங்களா? ஆமா. சோ இது எவ்வளவு டைம்ல வந்து ப்ரோ பறக்குது? அதுவும் வந்து ஒரு இது மாதிரி இருக்கீங்களா? ஆமாண்ணா. அதெல்லாம் அப்படியே நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ சும்மா இப்போ வீட்டில் இருந்தால் பிரச்சனை அதிகம் வருது. அதே நம்ம ஒரு 10 நிமிஷம் புறாக்கிட்ட இருந்தால் சந்தோஷம், மைண்டே ரிலாக்ஷன் ஆகும். இன்னொன்று உங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் என்டர்டைன்மெண்ட்டே இந்த புறா தான். ஆமாண்ணா. ஓகே. சரி ஓகே. இந்த புறா வந்து பெண்ணு இதுவும் அதே மாதிரி தான் இருக்குமா? கண்ணு கண்ணு இது வேறண்ணா. இது வந்து வேற செட்டுண்ணா. அதே ஜோடி தான், ஆனால் கண்ணு பார்த்துக்கோங்கண்ணா. பிளாக் கலரில் இருக்கு. பிளாக்ல நான் உள்ளார் பாருங்கண்ணா, வேறு கலரே தெரியும். பிளாக் வெளியில் பாருங்கள். ஓகே ஓகே. ஆ, ஒரு கலர் தெரியும். இது வந்து எத்தனை டைப் வச்சிருக்கீங்க? இதுல இருந்து ஒரு ஆறு டைப் பேசணுங்கிறாங்க. ஆறு டைப்பா? என்னென்ன புறா வந்து சொல்லுங்க கொஞ்சம். ரோமர், ஷார்டின், டைமர், நாட்டி, முஸ்கி, முஸ்கி, பல்ட்டி. பல்ட்டி? ஆமாம். ஸோ குறைஞ்சபட்சம் இந்த எத்தனை ரகம் புறா வச்சிருக்கீங்க? என்ன அமௌண்ட் உங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல வந்து அமௌண்ட் என்ன கொடுப்பீங்க? எப்படி ஒரு பேரா கொடுப்பீங்களா இல்ல சிங்கிள் பீஸா கொடுப்பீங்களா? பேரா கொடுப்பாங்களா? இது வந்து 600 வருதுண்ணா. இது வந்து 600ஆ? 600. டைமரா? இது பேரு 600. மேல வந்தா ஃபீமேலா சரி. இது ஜோடியே 600 தானா? ஓ பரவாயில்ல, ஜோடியே வந்து 600 தான். ஆமாண்ணா. ஆ ஓகே ஓகே. அப்புறம் வேற எல்லாம் இன்னும் கம்மியாக கூட இருக்குங்களா உங்கள்கிட்ட? கம்மியாக குடிச்சு வாங்க. இது விட்டுலாம். ஆ விடுறீங்களா? இது கீழே விட்டுலண்ணா. கீழே விடுறீங்களா? சரி விடுங்க. வேறு பூரா பரப்பிடலாம். ஓகே. என்ன புறா தம்பி? அது டைமர் சொன்னா. இது என்ன புறா? இது ஷார்டின்னா. ஷார்டின்னா? ஆமாண்ணா. இது எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்றது? அந்த புறாங்க மூக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா, ஃபேஸ் அது வேற மாதிரி இருந்தது. அந்த மூக்கு வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இது இதோட மூக்கு பாருண்ணா.
நல்ல குட்டிஸா இருக்குது. கிளி மூக்கு மாதிரி இருக்குதா? கிளி மூக்கு மாதிரியா இருக்கு. ஆமா ஆமாண்ணா. கொண்ட பாருண்ணா. ஓகே ஓகே. கொண்டக்குதா? மிஸ் மாதிரி கொஞ்சம் கூட இருக்காதுண்ணா இதுக்கு. பாத்துக்கோங்க, மிஸ் மாதிரி கொஞ்சம் ஆச்சுக்குதா? அதே மாதிரி இருக்க இங்க இருக்குது பாருண்ணா. ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்கு முன்னாடி வந்து அழகா ஷோக்கு மாதிரி வளர்க்கறது. ஓகேவா? அது வர்க்க அதுதான் சேல்ஸ் போறனால இந்த மாதிரி குக்கிங் வரணும். ஓகே, இதோட அமௌண்ட் என்ன பிரைஸ்? இதோட அமௌண்ட் வந்து 800 வரணும். ஜோடி 800. இது மட்டும் கொஞ்சம் காஸ்டா? ஆமா, இதோட காஸ்ட் காஸ்ட்லாம் காமிக்கணும். அப்படிங்களா? சரி ஓகே, நம்ம அடுத்து பாப்போம். ஓகே தம்பி, இது என்ன என்ன டைப்பு? ரோமர்ணா? ரோமர். ஆமாண்ணா. என்ன சப்பா சொல்ற? டைமர்ன்றா ரோமர்ன்றா ஒண்ணுமே புரியல. சரி, என்ன ரகம்? இது ரகம்ண்ணா. ஓகே, எப்படி இருக்குது மூக்கு பாருண்ணா? இவ்வளோ தப்பமாக இருக்குது. நான் ஓகே, இவ்வளோ தப்பமாக இது மூக்கு. ஆமாம், இதை பாருங்க. இந்த ரெக்கை வச்சு நம்ம வந்து பண்ண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், இந்த ரெக்க இது ரெக்கை வந்து அடையாளம் நம்மளுக்கு. எப்படி இது பாருண்ணா, இங்கெல்லாம் அப்படி கட்ஸ் கட்ஸாக பிடிக்குது பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி லைன் அப்படியே இது வரும். இது வேற பழைய லைன்னா? இது இது வாங்கி 7 வருஷம் ஆகுது புறம். ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த புறம் வளர்க்குறேன் நான். அப்படிங்களா? உனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்குறியா? ஆமாண்ணா, பரவாயில்ல. 5வது படிக்கலேருந்து வளர்க்குறேன் இது. சரி 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 சரி. இது என்ன? இது வந்து ப்ரைஸு, இது ப்ரைஸ் வந்து வரும்னா ஒரு 1300. 1300? என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது இது? இது வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு பாருணும். இதோட ரிங் கால் பாருணும், இதோட கால் பாருங்க. அது நீங்கள் எதுக்கு அப்படி கட்டுறீங்க? அது வந்து கிளப் ரோமர்ண்ணா. கிளப்பு? ஆமாண்ணா. சரி சரி, இது நீங்கள் போட்டு வச்சு. இது இதுதான் அடையாளமா உங்களுக்கு? ஆமாண்ணா, அடையாளம் இதுதானா? சரி, எங்கே போனால் கண்டுபிடிச்சிருவீங்க? திருப்பூர்லேருந்து விட்டு வண்ணுக்குதுண்ணா. திருப்பூர்லேருந்து விட்டு வண்ணுக்குது. சரி சரி சரி. இது வாங்கினதேவா இல்லைங்க? வாங்கினதே நான். இது ஃபஸ்ட் சின்ன வயசுலேருந்து வளர்த்தது, அப்புறம் கிளப் விட்டது. சரி சரி சரி. ஓகே, இன்னொரு கால் பர்பஸ். இது ஃபுல்லாக மேலே போய் பறந்துனே கோய் பண்ணி. இப்போ நீங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு போய் விட்டால் கூட வந்துடும். எங்கே விட்டாலும் வந்து உங்ககிட்டே ரிட்டர்ன் வந்துடும். ஆமாம். ஓகேவா? இது ஒரு லாஸ்ட் ஒரு ரவுண்டு பறவிட்டு காமிச்சிடலாம். அது லாஸ்ட்டில் அந்த வீடியோ வரும் பார்க்கலாம். ரைட் ஓகே. மேலா? ஆமாண்ணா, இது வந்து மேல். ஆமாண்ணா, கலர் மட்டும் எப்படி கண்டுபிடிப்பீங்க மேலுன்னு? மேல் அது அது பண்ணுற ஆக்டிவிட்டியேண்ணா. அது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் புதுசாக இருந்தால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? ஆ, கண்டுபிடிக்க முடியும். எப்படி அது எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் புதுசாக இருக்கு, ப்ரோ வாங்கணும் ஆசையாக இருக்கு. பட் நீ நிறைய வெரைட்டி சொல்கிற, நம்மளை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா எந்த ப்ரோ வாங்கினா சஜஷன் பண்ணுவேன்? அப்படி இல்லை, நீ எந்த ப்ரோ வாங்கின கூட நீ வச்சுக்கிட்டு கொடுத்துருவேன், மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்து. அப்படியா? நம்ம வந்து வாங்கி அதை வந்து எப்படி பராமரிக்குமோ அதை அதை பொறுத்து தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இது என்ன பண்ணோம் ஃபீமேலில்? ஃபீமேல்னால் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தீங்கன்னா அதில் பாருங்க, அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஒயிட்டு என்ன பண்ணணும். நீங்கள் சேவலுக்கு கேட்டீங்களேண்ணா எப்படி அதை அப்படிதான் கண்டுபிடிக்கிறது. பாருங்க, பூ போட்டு தரணும். அப்படிதான். ஓகே தம்பி, இது என்ன புறா? ஆனால் இது பல்ட்டினா. பல்ட்டி? ஓகேவா? இதோட பர்பஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆகும்? பர்பஸ்னால் இப்போது இப்போ மேலே விட்டால் பல்ட்டி வச்சுனே இறங்கும் கீழே. ஓ, தலைக்கீழே அப்படியே அந்த பல்ட்டி வச்சு வச்சுனே இறங்கும். இது வந்து 6.5 மணி நேரம் பறக்குது. ஓ, இருக்கிறதுல ஹையஸ்ட் தானா? 6.5 மணி நேரம். இதோட மேலாம் கேதுனா இருக்குங்களா? ஆமாண்ணா. ஓகே ஓகே ஓகே. பல்ட்டி போகிறா, இதோட அமௌண்ட் என்ன மக்களுக்கு? இதோட அமௌண்ட் வரும்னா ஒரு 3000. இது ஃபீமேல் மட்டுமே 3000 நான் வாங்கினது. 6 ஹவர் பறக்குது. வாங்கினா கண்ணு பார்த்தலாம் இதோட கண்ணு. ஓகே ஓகே. இதுரா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது?
அது கண்ணு பாரு, நான் கண்ணு பார்த்தாலே தெரிஞ்சிடணும் ஒயிட்டாக தான் கண்ணு. இந்த இப்ப விட்ட போற என்ன ஒயிட் கண்ணு பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லைனா இது கிருஷ்ணகிரிங்க. ஃபுல்லா சேல் தானா? வளர்க்குற புறா வந்து அடுத்த வீடியோல காமிக்கிறேன் உங்களுக்கு. வளர்க்குற புறா வந்து அடுத்த வீடியோல. ஆமா சரி சரி ஓகே. குட்டனா இது? ஆ ஓகே. சேமா கொஞ்சம் தீனி போடலாமா புறாங்களுக்கு? போட்டு போட்டு போட்டு. ஃபீமேலா? ஆமாண்ணா. டைமரா? ஆமாண்ணா. டைமர் ஃபீமேலா? ஆமாண்ணா. ஓகே ஓகே. இதோட வந்து மேல் வந்து அங்க Black கலர் இது பாருணா. இது இது எங்க இருக்கு? Black கலர். இன்னி பாருணா. இது சென்ட்ரலையா இல்ல அந்த கடைசியா? அந்த கடைசி பாருணா அங்க. வளர்த்திருப்பீங்க பாருங்க, நிறைய வந்து வெரைட்டியான புறா வந்து நம்ம பையன் வச்சிருக்கான், தம்பி வச்சிருக்கான். ஒரு ஹாப்பி மட்டும் இல்ல, ஒரு சந்தோஷமே இந்த புறாவது தான். பட் உங்களுக்கு ஏதாவது புறா வேணும்னா கண்டிப்பா இவர் நம்பர் நான் கொடுக்குறேன். இவரு தான் உஷேன். இவர் நம்பர் வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க வந்து கால் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கால் பண்ணுங்க, அவரே வந்து சொல்லுவார். பறக்கிற விதம் பார்த்தீங்களா, டைமர் மாதிரி இருக்குது. பறக்கிற டைம்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வாங்கண்ணா பார்க்கலாம். ரோமர் முட்டை காமிக்கலாம் வாணம். ரோமர் முட்டையா? ஆமாண்ணா வந்து பாருங்கண்ணா. அப்படி கொஞ்சம் உள்ளார எடுத்துக்கலாம் கேமரா. ரோமர் முட்டைண்ணா. ஓகே ஓகே. ரெண்டு முட்டை வச்சிருக்கு. ரெண்டு முட்டை எத்தனை நாள் கழிச்சு? கொஞ்சம் 24 இது தெரிஞ்சு ஒரு மாசம் ஆகுதுண்ணா. ஒரு மாசம் தான் ஆகுதா? குஞ்சிங்கண்ணா. சரி, இப்போ நம்ம எப்படி பார்க்கறதுனா இது விட்டுறலாண்ணா. ஓகே ஓகே. பறக்க இப்போ பறக்க பறக்காதுண்ணா. எப்படி இருக்குதுண்ணா புறா? ஓகே சூப்பர். அப்படி அப்பா மாதிரி இருக்குதா? ஆமாம். ஒரு விட்டுறலாமா நம்ம? விட்டுறலாம். இது ஃபீமேலாக ஃபீமேலாக மேலாக நம்மளுக்கு இப்போ தெரியாதுண்ணா. அது வளர வளர அது ஆக்டிவிட்டிஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு ஃபீமேல் கூட வந்துடும். ஓகே ஓகே. ரெண்டு ஃபீமேல் கூட வந்துடும். ஓகே. அது கீழே ஒன்று போட்டு வைக்கிறீங்களே, அது உங்கள் அடையாளமா? அது எதுனா ரிங்கு. ஆமாண்ணா. நம்ம தீனி மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்ட்னா. அதோட வீட்டும் சரி அதோட இதுவும் சரி பார்க்கறது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வீட்டெலாம் புறாங்களுக்கு கம்மியாகுது, தீனி கொஞ்சம் கம்மியாகிடுச்சது காரணம். ஸ்டார்டிங்லன்னா வராதுன்னா நம்ம வளர்க்கணும்னா ஒரு 1 வருஷம். நான் 7 வருஷமாக புறா வளர்க்குறேண்ணா. ஓகே. 7 வருஷமாக பண்ணுறீங்க? சூப்பர்ப்பா. நம்ம இப்ப டைமர் மட்டும் பாத்தீங்களே, அப்பா போய் உட்காந்துச்சு பாருங்க. போது பாருணா. போதானா அப்பா? நம்ம உடல் கட்டை வச்சு நம்ம எடுத்து பாருண்ணா. அப்பா வரணும். முட்டையை தொட்ட கொத்துது பாருணா. பாருண்ணா எப்படி கொத்து வருது. இன்னொரு முட்டை வந்து உடைஞ்சிருச்சு. இன்னொரு முட்டை உடைஞ்சிருச்சு. இதே பாருங்க அவனும். நம்ம
நம்மளுக்கு இது விற்கிற மட்டும் தானே இவ்வளோ புறாகிறது, விற்கிறது மட்டும் தான் இவ்வளோ புறம், நம்ம இன்னும் உண்மையான புறா இன்னும் பார்த்தா நீங்களே மிரடிடுவீங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கலாம். ஆமாம், இப்போ வந்து பார்த்தோன்னா கம்மியான புறா தான் வந்து காட்டியிருக்கோம். இது விற்கிறது மட்டும் தான், விற்கிறது மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நிறைய புறா வந்து இருக்கு. பட் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுங்க. அப்புறம் வந்து எங்கள் வீடு இன்னொரு இடத்து என் புறா இன்னொரு புறா இன்னொரு கேஜ் அது வந்து ரூமில் வளர்க்குறதுன்னா அது வந்து ஒரு 30 ஜாதிக்கு தினம், அதாவது பார்த்தோன்னா 30 வகையான புறா வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள், முடிஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க ஷேர் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். புறா வேணுன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அப்புறம் அந்த வீடியோ நீங்கள் இப்போயே பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டா ஐடியில் போய் பார்க்கலாம், இன்ஸ்டா ஐடி கீழே டேக் பண்ணி விடுறேங்க. ஓகே, உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இன்ஸ்டா பற்றி ஐடி வந்து உங்களுக்கு இது பண்ணிடுறோம், போட்டுக்கலாம் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை, டேக் கேர். இதுக்கு தீவனம் எப்படிப்பா போடுவேன், எந்த மாதிரி தீவனம்லாம் போடுவீங்க? காமிர மாதிரி வாங்கணும், பார்க்கலாமா? நம்ம பார்க்கலாம், வரணும். இது வந்து கம்பு, அரிசி, நெல், நெல், அரிசி, நெல். ஆமாண்ணா, அரிசி, நெல், கம்பு, கம்பு, இது மூணுமே. ஆமாண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அரிசி, நெல், கம்பு, கல்லை, இது அது போக கல்லை. இதுதான் வந்து எப்பனாச்சும் ஒரு முறை தான் போடணும், நம்ம டெய்லி போட்டால் புறா ரத்தம் கம்மி ஆகும். எப்பயாவது ஒரு முறை தானா? இப்போ வீக்லி போடுவே இல்லை ஒரு நாளைக்கு? வீக்லி ஒரு 3 டேஸ் போடலாம். ஸோ பார்த்தோன்னா வாரத்தில் 3 நாள் மட்டும் கல்லை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொஞ்சமாக எடுத்து அது மட்டும் ஃபீடிங் கொடுக்குறது. நார்மலாக வந்து ஃபீட் பண்ணுறது பார்த்தோன்னா நம்மளுக்கு எது பார்த்தோன்னா இந்த அரிசி, நெல், பச கம்பு, இதுதான் வந்து நார்மலாக வந்து நம்ம புறாங்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம். நம்ம அடுத்த வீடு பார்த்தலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது பார்ப்போம்.